ஐயோ வழக்கம் போல பொண்ணு பார்க்க வரா? நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணனா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணன், ஆச்சாரமான பிராமணன் தான். முட்டை கலப்பான்னு நோக்கு தெரியாதோ? கேக்குல முட்டை கலந்துருக்கிற விஷயம் யாருக்கு போய் தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அறகுற பிராமணன். So you get up and get out. மூச்சுக்கு 300 தடவை பிராமன் பிராமன் சொல்லிட்டு இருக்கே, ஓய் மீனாச்சி, நீ உட்கார்ந்து இருக்கிறே சக்கர நாற்காலி, அது செஞ்சவன் பிராமனா? வாத்துக்காரர் கட்டின்னு இருக்காள பட்டு புடவை, அது நெஞ்சவன் பிராமனா? அவ்வளவையே ஆத்துக்கார கழுத்திலயும் ஆத்துக்கார கழுத்துல தொங்கிட்டு இருக்க தாலி, அத கட்ட நீயும் நானும் தாயா பிராமின், அத செஞ்சவன் பிராமின் இல்ல. வர இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஏன்னா மத்தவாளுக்கு துரோகம் பண்ணாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம். அது விட்டுட்டு இந்த காலத்திலயும் போய் ஆச்சாரம் அனுஷ்டானம் பேசிண்டு நான் மட்டும் அதெல்லாம் பாக்குறா? எந்த கவுண்டராவது, எந்த செட்டியாராவது, எந்த முதலியாராவது, எந்த நாய்க்கராவது, எந்த தேவராவது, அவனை விட தாழ்ந்த ஜாதியில போய் பொண்ணு எடுப்பானா? ஒருவேளை சோறு வாங்கி சாப்பிடுவானா? அவ்வளவைய அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் ஜலமாவது வாங்கி குடிப்பானா? அது சில பேர் பண்ணுவானா? நாட் தட் பாயிண்ட். சில பேர் அப்போ பல பேர் அப்படி செய்ய மாட்டா. அதானே அந்த பல பேரில் நானும் ஒருவன். நேக்கு நான் யாருங்கிறதா முக்கியம், நான் தான் முக்கியம். நான் 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 அனுஷ்டானம் திமிர் எல்லாம் பழக்கம் ஆயிடுத்தோ. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, லோகத்திலேயே ரொம்ப ஈஸியானது மத்த வாளுக்கு அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமானது தெரியுமோ அந்த அட்வைஸ ஃபாலோ பண்றது. ஐயோ லோகத்துல இல்லாது சார், கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள்டா புஷ்டு, ஹோட்டல் தான் கேக்குறதுல, வீட்லயாவது கேட்டு தொலை. ஒருவேளை தப்பி தவறி பை சான்ஸ் நடக்காது, நடக்காது, நடக்கும் கூடாது. ஒருவேளை நடந்துருத்துனா? என்னடா சொல்ற, நம்ம ஜானு யாரையா காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுட்டா? இரண்டு கொலைகள், ஒரு தற்கொலை. என் பொண்ணையும் எவன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த அபிஷ்டமையும் கொலை பண்ணிட்டோ, நான் தற்கொலை செய்து கொள்வேன். மேடம் செத்து நில்லுங்க, நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும், அந்த கேக்ல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நீக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாளா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட், படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியம் நினைக்கிறேன். நான் எம்ஏபிஎல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன், நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும், டைப்ரைட்டிங் ஷார்ட்ட கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ, கராத்தே தெரியுமோ, கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரனா வர போறவனா இல்ல அடியால வர போறவனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, பல்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளியே தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி
கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒரு பொம்மநாட்டிக்கு சரியான அடியால இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏறு பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரிதான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இத தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க, சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம் பேசுறாங்க, எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணல பட்ட போதே. டைம் என்னது? ஏற்றிருக்கும் நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணல பட்ட போதே. ஜெல்லியில கொண்டு வந்துப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணல படுறதுக்கு முன்னப்பா. ஐயா! டேய் நாயா ஏன்டா கண்ணல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதா கீழே விழத்தான் செய்யும், மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறதே? அட நாயே, அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா, வேடிக்கை பாக்குற எனக்கு என்ன வருது? பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்த புண்ண ஆரவணமா? என்ன புண்ண ஆரவணா மண் ஆரவணான்ட்டு போடா சார். என்ன? ஏய் கமின். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறிய. நீ யார்? நீக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டிப்போ, இதோ பைத்தியக்காரன் உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல் இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா? அதுக்கேண்ட இங்க வந்த? ஏதாவது செவத்து தாண்டி சொம்ப திடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பல வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதரா, கட்டுறா கண்ணாடிய, பாக்கெட்ல வைடா, புறா தம்பிச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறத வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும், கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்ட எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்ட விட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றேனா குடிசில குடியிருந்துட்டு இவனுக்கெல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன, போனா என்ன? நீங்க இங்க? நான் வந்து ஏங்க தாவணி இங்க விட்டுட்டு அங்க தட்டில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்து போயிருங்க. Oh!
பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வெளிக்க முடியும். இது தெரியாம வெளியில் லைன் கட்டி உட்காந்துருக்கிறானுங்க மாடையனையா. எடிசன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய. எடிய பீடிய தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா. என் கை என் வாய் என் காசு நான் இப்படித்தான் அடிப்பேன். இந்த லுள் எல்லாம் பேசாத, நமக்கு காரி ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்குமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க, அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும் போது தனித்தனியா காலில் விழுந்தா ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா, அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ வாயா அண்ணா, நான் வரணுங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்புசாமி இது. மணி வர்றாப்ல, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. என்ன சப்ளா கட்டிய பலா கட்டேன்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு நான் சிஷியன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே புடிச்சுட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போடா. மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்கண்ணா. பஸ்கிங்கிறது குதிங்கால படுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கைய ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஐயோ சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதிருச்ச, டீச்சர் என் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தா. வீட்டில் கோலம் போடுறச்ச, அம்மா என் கையை பிடிச்சி கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். என்னடா ஆம்பளைகளுக்கு கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்புகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? ரெண்டு மாசம். ஆறு மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. தண்டால் பசிக்கு தான் சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குனிடா போடா தண்டா. ஐயோ இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம் புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய் நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துடனே எடிசன் என்ன பண்ணா? அடி வயித்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணார்ப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயித்துக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம் ஜிம்கானா தாண்டா.